அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார். வெல்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிநாயகா சரணம் சரணம் என்று உருகி ஒரு முறை கூறினால் சகல தீமையும் சகல கடன்களும் சகல துன்பமும் அகலுமாம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. பொதுவாக எல்லாருக்குமே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்ற ஆசை இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் பட்டார் உள்ளன் போல் கலைஞனிருந்தான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடன் அப்படின்னு சொல்லும் போது பணம் மட்டும் கிடையாது சார். ஒரு சிலர் வந்துட்டு நான் ஒரு சிலர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன், அந்த காசு திரும்ப தர வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பெத்த கடன் ரொம்ப தொல்லையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்குது, வேறொருத்தர் கஷ்டப்படுத்தும் போது போன ஜென்மத்தில் அவங்க கிட்ட என்ன கடன் பட்டனோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்மாவும் ஒரு விதமான கடனாக தான் இருக்குது. ஸோ இந்த பணக்கடன்ல இருந்து தொடங்கி இந்த கர்மா கடன் வரைக்கும் எல்லா கடனும் தீர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணணும் சார்? ஷியோர் மேம். இப்போது மேடம் கேட்ட மாதிரி கடன் அப்படிங்க வரும்போது இது பல பேர் நம்ம நினச்சிக்கக்கூடிய விஷயம் வந்து பொருளாதார கடன்றது மட்டுமே ஒரு சிம்பிளிஃபைடாக நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால. பட் அது மட்டும் கிடையாது. இந்த கடன் உருவாகிறதுக்கான மெயின் காரணமே என்னென்னா, கர்ம கடன் தான் மெயின் காரணம். அப்படின்னா இது நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம என்ன வந்து செஞ்சுட்டு வந்தோமோ அதை தான் நம்ம சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சுட்டு வந்தோமோ அதோட தாக்கம் தான். இப்போ நம்ம பிறவி எடுக்கிறதெல்லாம் பெருமையெல்லாம் இல்லைங்க. பிறவி இல்லாத பயனை கொடுக்கறதுக்காக இறைவனை சரணாகதி அடைஞ்சு நம்ம கடைசி காலங்களில் முடிச்சுக்கிறது தான் நல்லது. அப்படிங்கும்போது நம்ம ஏதோ விட்டக்குற தொட்டக்குறனால பறக்கிறோம். அப்போ இந்த கடன்னால் என்ன வருது? இந்த பிறவி கடன்னால் வரக்கூடியதில் பொருளாதார ரீதியான கடன்கள், கர்ம கடன்கள், இப்போ இதெல்லாம் யாரால் ஒரு விஷயங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்னா இறைவனால் மட்டுமே. அப்போ ஜோதிட ரீதியாக இதில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா 100% கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகம், ஜனனகால ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்திருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன், அதாவது திடீர்னு ஒரு இதில் வந்து கிடுகிடுகிடுகிடுன்னு கீழே இறங்கிடுவாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஒருவேளை இதனால் அப்படி இருக்குமோ அதனால் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி குழம்பி ஒரு குழப்பத்துக்கு வருவாங்க. அதனாலலாம் ஒன்றும் இல்லை. இது இந்த கர்மாஸ், இந்த சஞ்சித கர்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் தெரியும்னா ஜாதகத்தில் மட்டுமே தெரியும். இந்த ஜோதிடம்ங்கிறது, ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்குங்க. ராமாயண காலத்துலேருந்து, மகாபாரத காலங்கள்லேருந்து, அந்த காலங்கள்லேருந்தே உண்டு, அதுக்கு முன்னாடி காலங்கள்லேருந்தே உண்டு. அப்போ அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அதுபடி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரியில்லாத தசா புத்தி அந்தரமோ அவங்களுக்கு நடக்கும் பொழுதும், அதே மாதிரி அவங்களுக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பார்வை, ஆறாம் அதிபதின்றது உங்கள் லக்னத்திலேருந்து பார்க்கும்போது இது சில ஜோதிட கூற்றுகள் தான். அப்போ அந்த இதில் பார்க்கும்போது சில அசுப பார்வைகள் அதில் ஏற்படுற காரணத்தினாலையும், அப்போ அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு 100 ரூபா கடன் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கடனாக மாறிடும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் மாட்டிப்பாங்க. அப்போ இதுலேருந்து வழிபட முடியுமா அப்படின்னு கேட்டால், கற்ற ஜோதிடரிடம், உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் அந்த ஜோதிட ரீதியாக உள்ள விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடம் வந்து அந்த நவகிரக அரசர்கள் வந்து மிக சக்தி வாய்ந்தவங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுளோட அடுத்த லெவலில் உள்ள பர்சனுங்க. அப்படிங்கும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுள் வந்து நீங்கள் நல்லது செஞ்சாலும் நம்ம சிரிச்சுட்டே இருப்பார், கெட்டதை செஞ்சாலும் சிரிச்சுட்டே இருப்பார். ஆனால் நவகிரக அரசர்கள் அப்படி இல்லை. ஒரு நல்ல காலங்களில் ஒருத்தவங்க வந்து தப்பு தப்பாக பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கெட்ட காலங்கள் வரும் பொழுது அதுக்குள்ள தாக்கத்தை கண்டிப்பாக அது வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கு தத்துவம் யாருன்னு கேட்டிங்கன்னா நவகிரக அரசர்கள். அப்போ அந்த நவகிரக அரசர்களோட தன்மையவும் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதோட சேர்த்து வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது, ஏன்னா அந்த நவகிரக அரசர்களுக்கே சக்தியை யார் கொடுக்கறதுனா சுவாமி மட்டும்தான். சரி, அதனால் அதை வந்து தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து கண்டிப்பாக இறைவன்கிட்ட உண்டு. அந்த ஜாதகத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது, எத்தனையோ வழிபாடுகள் இருக்குது, வழிபாடுகளை பற்றியும் நம்ம பேசலாம். பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க.
ஒருத்தருக்கு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் நான் கஷ்டப்படணும்னு அந்த அந்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்குன்னா அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? இது ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டுங்க, அப்போ போட்டி போட்டி போட்டின்னு இருக்கும்போது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது ஃபார்வர்டாக, கோயிங் ஃபார்வர்ட், போயிட்டே இருக்கணும். அப்போ போயிட்டே இருக்கிறதுக்கு அந்த உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தியை யார் கொடுப்பாங்கன்னா இறைவன் தான் கொடுப்பார். அது ஒரு ஜோதிடர்னால் ஒரு தலையெழுத்தை மாற்ற முடியாது, வேறு எந்த கன்சல்டன்ட்னாலையும் ஒரு தலையெழுத்தை மாற்ற முடியாது. அப்போ அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இறைவனிடம் மட்டுமே உண்டு. ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் மேம். ஸோ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் நினச்சிருப்பாங்க தொடர்ச்சியாக வழிபடணுமா இல்லைனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், நீங்கள் ஒரு பரிகாரம் சொல்லும்போது கூட பல பேருக்கு இருக்க சந்தேகம் ஒரு நாள் செஞ்சால் போதும் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வழிபாட்டு முறைன்றது நம்மளோட வாழ்வியலோட மாற்ற வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஷியோர் மேம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி பரிகாரம்னு நம்ம சொல்கிறோம். பரிகாரம் என்பது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பரிகாரம் என்பது வழிபாடுகள் மூலமாக. ஏன்னா அந்த பரிகாரம்னா நீங்கள் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு சில பேர் சொல்கிறது உண்டு, கல்யாணத்தில் கலத்திர தோஷம் இருந்தது ஒரு கோயிலுக்கு போனேன் அப்புறம் மாறும், எப்படி மாறும்? அது மாறாது. இது வந்து உண்மையான இதை புரிஞ்சுக்கோங்க. அது அந்த ஒரு ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் வந்து ஒருத்தர் பாதகாதிபதியாக இருக்காங்கன்னா அவங்க பாதகாதிபதியாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்ந்து, பிண்டத்தில்னா நம்ம நம்மளோட உணர்ந்த அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது, அப்போ வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த கிரக அரசர்கள் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிப்பாங்க. அந்த கர்மாஸ் மாறாது, ஆனால் தாங்கக்கூடிய சக்திகள் வந்து டெஃபினட்டாக குறையும். அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது அந்த அதுக்குள்ள ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை செய்யும் பொழுது ஒரு 10 நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 100 நல்ல விஷயம் நடக்கும். அந்த சக்தியை கொடுக்கறதும் இறைவன் தான். இதோட ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, is equal to 1 + 1 = 2. அந்த is equal to தாங்க பரிகாரம். அதை கூட்டல் தொகையோட ஆன்சர் பேர் தான் பரிகாரம். ஆனால் அந்த வழிபாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பரிகாரங்கள் மட்டுமே உண்மை. அதை நீங்களாக செய்யணும். இது ஒரு 3வது மனுஷன் வந்துட்டு புஷ் புஷ்ன்னு சொல்லிட்டா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை அன்பர்களே. அப்போ உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வலி வேதனைகள், சந்தோஷங்கள், துக்கம் எல்லாமே வந்து அவரவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த வழிபாடுகள் மூலமாக 100% நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேம். நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேருந்து நம்ம இந்த கர்ம வினைகள் தீர்றதுக்காகவும் இந்த கடன் தொலைகள் தீர்றதுக்காகவும் இப்படி பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். வழிபாட்டு முறைகள் பற்றி விளக்கமாக சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஷியோர் மேம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும் பொழுது இந்த வழிபாடுகள்னு வரும்போது ஒரு உச்சிதமான நாட்கள் என்ன நாட்கள் அப்படின்னா இன்றைக்கி, நாளைக்கு, மறுநாள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ரூபத்தில் நம்ம அண்ணாமலையார், திருவண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை வழிபடும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். இதில் இன்னொரு பாதி பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் சூட்சமம் என்னென்னா, இந்த கிருத்திகை மாதத்தில் வரக்கூடிய, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர பௌர்ணமி அன்னைக்கு தான் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம். இதோட சரித்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி பரணி தீபம் இன்றைக்கி நம்ம ஏற்றுவோம். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வசதிகள் உண்டோ இந்த வசதிகள் படி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விளக்குகள். பட் என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரு 27ங்கிறது வந்து வச்சுக்கோங்க விளக்குகள். அது ஒரு அகல் தீப விளக்கு, அதில் ஒரே ஒரு நெய் தீபம், பசு நெய், சரிங்களா, நாட்டு பசு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்க வேண்டியது. இல்லை எனக்கு அதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் விளக்குகள் எவ்வளோ ஏற்ற முடியுமோ இந்த பரணி தீபங்கள், இந்த சாஸ்திரங்கள் இப்படின்லாம் நிறைய சொல்லப்படுது. அதெல்லாம் விட ஆத்மார்த்தமாக, சரிங்களா, வசதி வாய்ப்புகளை இறைவன் பார்க்குறதில்ல, இதுக்காக தான் இந்த இதுவே நமக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த திருக்கார்த்திகை விரதத்தை பற்றி சும்மா ஒரு சின்ன கிளிம்ஸாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெருமாளும் பிரம்மாவும் வந்து நான் மேலையும் கீழையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மேலையும் பெருமாள் கீழையும் வந்து தேடி பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையாரை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அவர் தீப வடிவில் அண்ணாமலையாராக தீப ரூபத்தில் அவங்க ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஆதி அந்தம் இல்லாதவனே அருணாச்சலனே அப்படின்னு சொல்கிற மாதிரி தத்துவம் தான் அது. அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஏன் நமக்கு அந்த சித்த மகாபுருஷர்கள் சிவன் இவங்கெல்லாம் பண்ணி காட்டினதுக்கு என்னென்னா, நம்மளுடைய கற்றது கையளவு கல்லாதது கடுகளவு, கற்றது கடுகளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்ம கற்றுனதெல்லாம் கம்மி தான். சில பேருக்கு இப்போ பெருமாள் யார், திருமால் வந்து கலைமகளோட கணவர், சரிங்களா, அதே மாதிரி அப்போ அவங்க யார், சரஸ்வதி தேவியோட கணவர் பிரம்மா, இவங்க மகாலட்சுமியோட கணவர். அப்போ இது இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் தேடும் பொழுது என்ன ஆகுது, கிடைக்கல. அப்போது சித்த மகாபுருஷர்களுக்கும் யோகிகளுக்கும் கிடைக்கும். கல்வி என்பது கற்றுத்தெறிவது, ஞானம் என்பது
கற்றுக்கிறது. அப்போ அந்த ஞானிகளுக்கு மட்டுமே தான் ஞானத்து மூலமாக தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் பார்க்க முடியுங்கிற தத்துவத்தை தான் கொடுக்குது. அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. சில பேர் பேசுகிற பார்த்திங்கன்னா, நான் எனது, நான் எப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், அதெல்லாம் யாரும் யாரும் இதை செய்ய முடியாது. அப்படிங்கும் போது இந்த கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நம்மளாலேயே தீர்த்துக்க முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கும் இறை சக்தி இருந்தால் முடியும். அப்போ அந்த அந்த டயத்தில் என்ன பண்ணணும், திருக்கார்த்திகை இதில் 27 விளக்கு எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிற முறை தாங்க. அதோடு சேர்த்து ஒரு நெய்தீப விளக்கு ஏற்றுங்க. அதே மாதிரி சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே ஏற்றுவாங்க, அதை விட வெளியில் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு ரெண்டு தீபம் வந்து அடிஷ்னலாக ஒரே ஒரு ரெண்டு தீபம் வந்து ஏற்றுங்க. அதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு ரெண்டு தீபம், அது வந்து நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நம்ம வில்வ பொடி அதை மட்டும் அதில் தூவிட்டு, அந்த விளக்கில் தூவிட்டு மனசுக்குள்ளே அந்த விளக்கு ஏற்றிட்டு, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன முறை செய்வோம், நம்ம எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அம்மா அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் பண்ணுறது. இதை பண்ணி முடிச்சுட்டு திருவுருவப்படம், முருகனோட திருவுருவப்படத்தை ஏற்றிட்டு அந்த அதில் விளக்கை ஏற்றிட்டு அதில் வில்வப்பொடியை போட்டுட்டு இதை நீங்கள் ஏற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பளத்தை இன்றைக்கி எலுமிச்சம்பளம் வாங்கி வச்சுருங்க. இதில் அந்த பரு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதோடு சேர்த்து மாதுளையோட குச்சியை நீங்கள் என்ன பண்ணணும், நகம் படாமல் எங்கே மாதுளை செடி இருக்கோ அந்த மாதுளை குச்சியை உடைச்சிட்டு வாங்க. அந்த மாதுளை குச்சியை உடைச்சிட்டு வந்து அதை நகம் படாமல் உடைச்சிட்டு வந்து அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை கையில் லெஃப்டில் எடுத்து வச்சுட்டு ரைட்டில் எடுத்து வச்சுட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது முருகப்பெருமானை நினச்சிட்டு, ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் நினச்சிக்க வேண்டியது, இறைவா எனக்கு ஏன் இந்த கடன் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அப்படிங்கும் போது நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் இந்த கடன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது இந்த கடன் இல்லை எல்லா கடனும் எனக்கு தீரணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தில் குத்துங்க. இது ஒரு தாந்திரிக பிரயோகம் சரிங்களா. அதில் நீங்கள் குத்திட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதை அந்த திருவுருவ படத்துக்கிட்ட அந்த பூஜை ரூமில் வச்சுருங்க. இந்த பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து திருப்பியும் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த குச்சியை திருப்பியும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த குச்சியை அடுத்த வருஷம் வரைக்கும் இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சுட்டு அதில் நீங்கள் எப்போயுமே அந்த எலுமிச்சம்பளம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் குத்திட்டு வரும்பொழுது அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதை நீங்கள் இன்னையிலேருந்து, அதாவது திருக்கார்த்திகையிலேருந்து ஆரம்பித்து பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மழை 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 மழைன்னு அந்த கடன், அது நீங்கள் 100 கோடி ரூபா கடன் இருந்தாலும் சரிங்க, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. இது தாந்திரிக பிரயோகம் செஞ்சு பாருங்க. இதை நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றம் உறுதியாக ஏற்படும். அது வந்து அந்த முருகனோட அருள்னால ஏற்படும். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது செய்யும் பொழுது அடுத்த திருக்கார்த்திகை இது வரும்போதே மாறிடும். குறிப்பாக அந்த திருக்கார்த்திகை விரதம் முடிச்சுட்டு மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தை பாதி பேர் விட்டுருவாங்க, விடக்கூடாது. பரணி அன்னைக்கும் பண்ணணும், கிருத்திகா அன்னைக்கும் பண்ணணும், மறுநாள் அன்னைக்கு உங்களால் என்ன முடியுமோ இதை பண்ணிட்டு பண்ணணும். இதில் நைவேத்தியம் என்ன பண்ணுங்கள், திருக்கார்த்திகை இதில் என்ன பண்ணுங்கன்னா, தேனும் திணையுமாவும் முருகனுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி பொறிக்கடலை நம்ம கார்த்திகை பொறியெல்லாம் வச்சு பண்ணுறது வந்து சிவனுக்கு படைங்க. 100% இதை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பொருளாதார ரீதியான உள்ள எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, பிறவி கடனாக இருந்தாலும் சரி, கர்ம கடனாக இருந்தாலும் சரி, அந்த பரமேஸ்வரனும் அந்த முருகப்பெருமான அருள்லையும் நல்ல மாற்றங்கள் மாறி நல்ல சுபிக்ஷமாக மாறலாம்ங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நண்பர்களே. ஓகே, திருக்கார்த்திகை அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறை பண்ணலாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக விளக்குகள் மட்டும்தான் ஏற்றி வைப்போம். ஸோ இந்த எலுமிச்சப்பழத்தை வச்சு ஒரு வழிபாடு முறை சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி இந்த கார்த்திகை மாதம்னு எடுத்துக்கிட்டா ஐயப்பனுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் ஐயப்பனுக்கு செய்யலாம்? லாஸ்ட் வீக்கே நீங்கள் சொன்னீங்க லேடிஸ் கூட வீட்டிலேயே கும்பிடலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஷோர் மேம். இப்போ இந்த ஐயப்ப விரதம்ங்கிறது வந்து நான் அடிக்கடி சொல்கிறது தான். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவானும் கேது பகவானும் அதே போல் குறிப்பாக ராகு பகவானும் இதில் அடக்கம். இதில் நீங்கள் பண்ணும்பொழுது இந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா. இப்போ சபரிமலைக்கு வருஷ வருஷம் மாலை போடுறோம்னா இது வந்து உலக சேமத்துக்கு அதெல்லாம் கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட இதுக்கு. அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்க அவங்களோட நல்லொழுக்கத்துக்காகவும் அதே மாதிரி முன்னேற்றத்துக்காகவும் செய்யக்கூடியது. அப்போது மாலை போடாமல் ஒருத்தவங்க வீட்டில் விரதம் இருந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு சூட்சமமான விஷயங்கள் சொல்லித்தரேன். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் உங்களால் முடியும் பொழுது சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன
என்னென்னா, யாராவது ஐயப்ப சாமி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஐயப்ப சாமின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த ஐயப்ப சாமிக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு இதை நீங்கள் எடுத்து வைங்க. அதாவது இப்போ யாராவது வழி செலவுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்கள் இப்போலேருந்து இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சேர்த்து வைங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த ஐயப்பனுக்கு போய் அவங்க வழி செலவுக்கோ இல்லை அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கோ இந்த மாதிரி பணங்களை சேர்த்து சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும், ஐயப்பா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், ஓம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டுகிறோம். ஓம் சத்தியமான ஸ்ரீ 98 படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனார் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு, எனக்கு எதுவுமே தெரியல ஐயப்பா நீ இது நீ தான்ப்பா காப்பாற்றணும், சனிக்கிழமை சனிக்கிழமை எடுத்து வைங்க. இதை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அந்த இதுக்கு போவாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தை மாதத்துக்கு அதுக்கு முன்னாடி போகும் பொழுது நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்குள்ள விஷயத்தை கொடுங்க. கொடுக்கும் பொழுது இதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போதே பாருங்கள், அடுத்த வருஷம் கிருத்திகை இதில் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த ஐயப்பனோட கருணை கிடைக்கும். ஐயப்பனோட கருணை கிடைக்கும் பொழுது நல்ல மாற்றங்களும் ஏற்படும். அன்பர்கள் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லைம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எங்க பையனுக்காக கேக்கணும் மேடம். அவரோட பெயர் என்னமா? அவர் பேர் சபரி. பிறந்த தேதிமா? பிறந்த தேதி வந்து 1999 17 12 1999. ஓகேம்மா, அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? அவர் ராசி வந்து மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3rd பாதம், லக்னம் லக்னம் வந்து துலா லக்னம். ஓகேம்மா, சீரணைப்பில் தான்மா இருக்காரு, உங்க கேள்வி என்ன? அம்மா காலை வணக்கம்மா, சுவாமியே சரணம் ஐயப்பா. வணக்கம் சாமி, சாமியே சரணம் ஐயப்பா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாமா? அவரு போன வருஷம் தான் சாமிமா கன்னிசாமியா, இந்த வருஷம் போட முடியல. சரி, அவருக்கு வந்து அது கூட வந்து வேற பேர் சேர்த்துக்கோங்கன்றாங்க சாமி, அது எப்படி சேர்த்துலாமா வேண்டாமா? அம்மா இந்த கேள்விக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். இந்த குழந்தை வந்து சபரிமலை ஐயப்பனோட குழந்தை உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. வேண்டிதானே பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது இந்த பேர்ல மாத்துறதுனாலயோ இந்த கல்லு போடுறதுனாலயோ பச்சை கல்லு மஞ்சள் கல்லு போடுறதுனாலயோ வாழ்க்கையெல்லாம் மாறாதம்மா. இது வந்து ஐயப்பனோட செல்ல புள்ள, புரியுதுங்களா? சபரி என்ற பெயரே இருக்கட்டும், இந்த வருஷம் போக முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த பையனை வந்து விரதம் இருந்து நல்ல ஐயப்ப சாமிகளுக்கு வந்து நல்ல வந்து நெய்யை பண்ணி அதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஜனனகால ஜாதகத்தை போய் பாருங்க. உங்க பையனுக்கு ஒரு வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்கு, கடந்த ஒரு 1.5-2 காலமா ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால நீங்க பேர் மாத்தனா மாறிடும் நம்புறீங்க, கரெக்டா தப்பா? அதனால அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, நீங்க அதை பத்தி யோசிக்காம நெய் தேங்காயை அடைச்சு சபரிமலைக்கு பண்ணுங்க, பேரெல்லாம் மாத்த வேண்டாம். சபரிமலை ஐயப்பன் ஸ்ரீதர்ம சாஸ்தா உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், பயப்பட வேண்டாம். ஜனவரி மாசத்துலேருந்து உங்க பையனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. வணக்கம், தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, 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 வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். உங்க பேர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் என்ன? நான் ஐயாசாமி பேசுறேன் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? பையனுக்கான கேள்வி மேம். ஓகே, அவரோட பேர் என்ன சார்? காளி சரண், காளியம்மன் பேரும் ஐயப்பன் பேரும் காளி சரண். ஓகே, அவரோட பிறந்த தேதி? அவங்களோட பிறந்த 11/8/2009. ஓகே சார, ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் துலா லக்னம். ஓகே சார், பேசலாம் சார். காலை வணக்கம் சார், சுவாமியே சரணம் ஐயப்பா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், இறைவனருள நல்லா இருக்கேன் சார். உங்க கேள்வி கேட்கலாம் சார்.
ஏன்னா அவரோட லைஃப் எப்படி இருக்கும், நான் ஒரு 20 வருஷமா ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் சார். அன்பா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்தால்தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்க பையன் அப்படின்னு வரும்பொழுது அவரோட கணக்குப்படி பார்க்கும் பொழுது நீங்க என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அவர் ரொம்ப சிறப்பா இருப்பார் உங்க பையன், சரிங்களா? அவர் வந்து தொழில் ரீதியான படிப்புகள் படிப்பார். அதே மாதிரி இந்த லைவ் ஷோலையே வந்து ஃபுல்லா கேட்கணும்னு நினைக்கிறத விட உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல கற்ற ஜோதிடரிடம் போய் உங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து அதுக்கப்புறமா அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பாத்துக்க வேண்டியது, உங்க இதுபடி பார்க்கும் பொழுது நீங்க தனிப்பட்ட முறையில சாயங்காலம் ஒரு 6:30 மேல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சார். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தோட கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். பட் இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பையனோட ஜாதகத்தை வச்சு உங்க ஜாதகம் மாறுமானா இல்லை, ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாரு, தொழில் சம்பந்தமான படிப்புகள் மூலமா நல்லா இருப்பாரு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வழிபாடு உண்டு, அந்த கருப்பண்ணசாமி வழிபாடை என்னைக்கு விடாதீங்க, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு உங்க பையனுக்கு. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? என்னோட மகளுக்கான கேள்வி. அவங்களோட பெயர் என்னமா? கலையரசி. அவங்களோட பிறந்த தேதி என்ன? 7/2/1998. அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னமா? திருவாதிர நட்சத்திரம். மிதன ராசி. லக்னம்மா? கன்னி லக்னம். ஓகேமா. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், காலை வணக்கம் சார். அம்மா கேட்கலாமா, உங்க கேள்வி கேட்கலாமா? என்னோட மகள் இப்ப படிச்சு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அடுத்து அவங்களுக்கு திருமணம் எப்ப பண்ணுவாங்க? அம்மா இப்ப இந்த திருமணம்ன்றது வந்து அரசாங்க வேலைகள் இன்னும் கரெக்டா 1.5 வருடங்களுக்குள்ள கிடைக்குமா? இது வந்து அறிவு சார்ந்த வேலைகள் இந்த பொண்ணுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து மீனாட்சி அம்மனோட வழிபாடும் கபாலீஸ்வரரோட வழிபாடும் கற்பகாம்பாளோட வழிபாடும் புதன்கிழமைகளில் செஞ்சுட்டு வாங்க. ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரிடம் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஜனனகால ஜாதகத்தில், ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பக்கத்தில் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படுமா? இது 1.5 வருட நல்ல அரசாங்க வேலைகள் கண்டிப்பா கிடைக்குமா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? சிறேஸ்வரம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி. உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? 12/3/1978 மேடம். ஓகே சார், உங்களோட ராசி நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி. அசுபதி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கோபத்தை குறைக்கணும் சார். நீங்க பாசமான இருந்தாலும் கோபமும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும். உங்க கோபத்தை குறைக்கணும் சார். கடன் வந்து கொஞ்ச நாள்ல சரியாயிடும். கடன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை வாழ்க்கை ஃபுல்லாக விடக்கூடாது சார். செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சார். வணக்கம். நன்றி சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எங்கே வந்து சந்திக்கலாம்? ஷூர் மேம். வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் தாம்பரமில் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அன்பர்களே. இதை தவிர்த்து செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஃபோன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருக்கிறனால ஃபோன் கன்சல்டேஷன் முன்னாடி மாதிரி உடனே பார்க்க முடியறதில்ல. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டெஃபினட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும்னாலும் ஃபோன் கன்சல்டேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து வகுப்புகள் நம்ம நடத்துகிறோம், அது உங்களுக்கு தெரியும். தாந்திரிக ரீதியான வகுப்புகள் இது நம்ம சொல்லித்தரோம். அதில் வேணும்னு ஜாயின் பண்ணுறவங்களாக இருந்தால் முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் வந்து எந்த அளவுக்கு வழிபாடுகள் பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அந்த வழிபாடுகள் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும்
அந்த வழிபாடுகளை நீங்கள் கற்றுண்டு நீங்கள் பண்ணும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்துக்களே இல்லை என்பர்களே. முடிந்தவரை எவ்வளோக்கவளோ நீங்கள் இந்த காலங்களில் வந்து ஐயப்ப விரதம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோக்கவளோ செய்யுங்க. செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறதையும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.